ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் களமிறங்கி ஆடிய டெஸ்ட் போட்டிகளின் அசத்தல் வீரர் புஜாரா 77 ரன்களை குவித்துள்ளார். ரிஷப் பந்துடன் அவர் இந்த போட்டியில் பார்ட்னர்ஷிப் அமைத்து அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் அவர் டெஸ்ட் போட்டிகளில் 6000 ரன்களை அடித்து இன்றைய போட்டியில் சாதனை மேற்கொண்டுள்ளார். இதன் சராசரி 48 ஆக உள்ளது. மேலும் இந்த 6000 ரன்களில் 26 அரை சதங்கள் மற்றும் 18 சதங்கள் அடங்கும். இதையடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. கடந்த போட்டியில் சொதப்பி பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான புஜாரா இன்றைய போட்டியில் நிதானமான மற்றும் நிலையான ஆட்டத்தை அளித்துள்ளார். ரிஷப் பந்துடன் இணைந்து 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பையும் அமைத்துள்ளார். இதன் மூலம்தான் டெஸ்ட் போட்டிகளில் எப்போதுமே கிங் தான் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் புஜாரா. இன்றைய போட்டியில் அவர் சதத்தை எட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை ஆஸ்திரேலிய பவுலர்கள் பொய்யாக்கினர். ICC டெஸ்ட் தரவரிசையிலும் 7வது இடத்தில் உள்ள புஜாரா தொடர்ந்து அடுத்த போட்டியிலும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். புஜாராவின் இந்த ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.